ஹலோ எல்லோருக்கும், வணக்கம். மற்றும் ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி ஆஃப்டர்நூன், அதாவது சண்டே ஆஃப்டர்நூன் வந்து இந்த க்ரீன் சிக்கன் கிரேவி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப அவசர அவசரமாக எடுத்ததுனால வீடியோ வந்து ரொம்ப ஷேக் ஆகிருக்கும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஒர்க்குக்கு நடுவில் நான் வந்து இதை எடுக்கணும்னு நினைக்கல, பட் மேபி இதை எடுத்து நம்ம வ்ளாகில் போஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தி கிட் டிஷ்ஷாக இருக்குங்கிறதுனால பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையே இந்த மாதிரி வறுத்து தனியாக அதை பொடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு கருவேப்பிலையோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவிக்கான பேஸ் எப்பயும் போல் நார்மலாக எண்ணெயில் வந்து பட்டை, லவங்கம், வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தனியாக அந்த க்ரீன் பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து இஞ்சி, பூண்டு, புதினா, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த கிரேவியோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்கன், ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் இந்த கிரேவியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ எண்ணெயில் அதை வதங்கினா தான் இன்னும் நல்லா ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். இது கூட காரத்துக்கு தேவையான அளவு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் கொஞ்சமாக உப்பு. நீங்கள் வந்து ஃபைனலாக உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா பெப்பர் பவுடர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது நான் ரிதனுக்கும் கொடுக்க போகிறதுனால அளவாகவே காரம் சேர்த்துக்கிறேன். ஸோ கிரேவி வந்து இப்போ அந்த ஆயில் பிரிஞ்சு நல்லா தனியாக வந்ததுக்கப்புறமா இதில் நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸாக டைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 4 to 5 விசில்ஸ் சிக்கன் நல்லா டெண்டராக குக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபைனலாக நம்ம ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு அண்ட் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் இந்த கருவேப்பிலை பொடி நீங்கள் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்து நம்ம ப்ரெஷர் குக்கெலாம் பண்ணோன்னா அதோட அரோமா வந்து சுத்தமாக இருக்காது. அண்ட் கருவேப்பிலை நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்கோம், ஸோ ஓவர் குக் பண்ணால் சுத்தமாக நல்லா இருக்காது. அண்ட் கடைசியாக இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்ன சேர்க்க போகிறோன்னா வந்து ஃபார் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொஞ்சமாக ரோஸ்டட் கேப்சிகம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நான் வந்து பேன் ஃப்ரை மட்டும் பண்ணிக்கிறேன். இதை தேவைப்படுச்சா நீங்கள் சால்ட் அண்ட் பெப்பர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பெல் பெப்பர்ஸ் கூட வந்து ரொம்ப ஓவராக குக் ஆகக்கூடாது. அதோடய ஸ்கின் வந்து இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே அதையும் எடுத்துகிட்டு எப்போ நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போது ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுங்க. ஸோ அது வந்து சிக்கனோட அண்ட் பொட்டேட்டோஸ் அண்ட் அந்த கேப்சிகம் சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். அண்ட் ரிதனுக்கு வந்து இந்த டிஷ் ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதோட ஃபீட்பேக் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வீக்கெண்டுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி அண்ட் ரைஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஸோ ஷியூராக ட்ரை பண்ணிவிட்டு எப்பயும் போல் உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிடு. நல்லா இருக்கா? க்ரீன் சிக்கன் பிடிச்சிருக்கா? ஒரு வைப்பூவா வாங்குறியா? ஆ, சரி, தேங்க்யூ. ஸோ லிட்ரலாக இப்போ என்னோடய வீட்டையே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கேன். என்னோடய வார்ட்ரோப்பில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ரிதனுக்கும் ஃபுல் டிக்கெட் அப்படிங்கிறதுனால ஆளுக்கு ஒரு 15 kgs நம்மளுக்கு இருக்குது. ஸோ டோட்டலாக நம்ம வந்து அப்படியே சமாளித்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அண்ட் பேக் டு பேக் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது வீட்டில், அதுக்காக தான் மெயினாக இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஸோ இதுக்கான பொருட்கள் எதுவுமே நான் வந்து சிங்கிள் பைசா செலவு பண்ணி கூட வாங்கக்கூடாது, எல்லாமே நம்ம திருப்பி வந்து ரீயூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோடு தான் இருக்கேன் நான். ஸோ எனக்கு தேவையான ஜுவல்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. அண்ட் இது என்னுடைய மேக்கப் பவுச். ஆக்சுவலாக இது வந்து ஒரு எமர்ஜென்சி பவுச்சுன்னு சொல்வேன், ஏன்னா இதில் வந்து எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இதில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் எங்கே போனாலும் இந்த பவுச் நான் எப்போயுமே கூட எடுத்துப்பேன். நான் வந்து ரொம்ப பெரிய மேக்கப் பர்சன் கிடையாது, பட் எனக்கு க்ரூம்டாக இருக்கிறது பிடிக்கும். ஸோ அதுக்கு தேவையான லிப்ஸ்டிக், லிப் பாம், ஐலைனர், ஹேர் சீரம், ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் ஷீட்ஸ் இது மட்டும்தான் இந்த பவுச்சில் இருக்கும். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் டாப் ஆகிறது என்னுடைய தேவையான திங்ஸ் மட்டும்தான். அதனால் அதை நான் எடுத்து வச்சிட்டேன்னா மிச்ச பேக் எத்தனை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு பேக் பண்ண வேண்டியது ரிதன் அண்ட் அப்பா ட்ரெஸ் தான். அதை வந்து தொடர்ந்து இனிமேல் தான் பண்ணணும். ஹலோ. ஸோ பேக்கிங் வேலைலாம் வந்து ஒரு சைடு எனக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. நான் வந்து இந்த தடவை நான் சொன்ன மாதிரி சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ நிறைய வ்ளாக்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு தேவையான திங்ஸ் வந்து நிறைய அப்படியே பஞ்ச் பஞ்சாக எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா ஸோ ஜுவல்லரிலாம் நான் வந்து தனியாக ஆர்கனைஸ் பண்ணும் போது என்னோடய பீரோவில் வந்து இந்த டெய்லி வேர் ஜுவல்ஸ் நான் பார்த்துருந்தேன். சரி, ஃபைன், வை நாட் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆக்சுவலாக வந்து எனக்கு இதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஜுவல்ஸ்லாம், அதுவும் கோல்டு ஜுவல்ஸ் வந்து எனக்கு காட்டுறதுக்கு. பட் நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் எனக்கு வந்து 2-3 பேர் பிங் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போது சண்டே நான் லைவ் வந்திருந்த போது கூட கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி உங்களோட டெய்லி வேர் ஜுவல்ஸ் எனக்கு ஷோ கேஸ் பண்ணுங்கன்னு. ஸோ ஃபைன், வை நாட், உங்களுக்கு வந்து இது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப கிராண்டாகவும் இருக்காது. ஸோ மேபி நீங்கள் இந்த மாடல்ஸ் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட அழகாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக நான் வந்து வேர் பண்ணிட்டு இருக்கிற டெய்லி வேரில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கடா. ஸோ இது வந்து கடா மாடல்னு சொல்ல முடியாது, நான் இப்படி காட்டுறேன்.
ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தின்னான ஒரு பிரேஸ்லெட். எனக்கு ஆக்சுவலாக வந்து வளையல் போடுறதுக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி வேர் பண்ணியிருக்கேன். இது கூட நான் வந்து ரெகுலராக நான் ஃபஸ்ட்லாம் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணி நான் வந்து யூஸ் பண்ண ஒரு விஷயம். இதில் வந்து அழகாக இந்த லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. இது நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வேலைக்கு போயிட்டு சிட் போட்டு வாங்கின ஒரு பிரேஸ்லெட். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக என்னோடய கலீக் வந்து இதே மாதிரி ஆஃபீஸில் வேர் பண்ணியிருந்தா, எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ சரவணா ஸ்டோர்ஸில் நான் சிட் போட்டு, இதோட வெயிட் வந்து நியர்லி 11.5 கிராம்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்க்கறதுக்கு தான் தின்னாக இருக்க மாதிரி இருக்குது, பட் வளையாது, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இது வந்து ரொம்ப காமனான ஒரு ரிங். இது ஆக்சுவலாக நான் என்னோடய லாஸ்ட் நியூ இயருக்கு வாங்கியிருந்தேன். ஸோ இந்த நியூ இயர்க்கும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ரிங் வாங்கணும்னு ஆசை. என்கிட்ட ரிங்ஸ் வந்து அவ்வளோவா கிடையாது, பட் எனக்கு ரிங்ஸ் பிடிக்கும். ஸோ மேபி இந்த நியூ இயருக்கு நான் வந்து ஸ்டோன் வச்ச ரிங் வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். பட் இதுவுமே வந்து நல்லா யூனிக்காக இருந்தது. இது வந்து நான் ஜிஆர்டி பாண்டிச்சேரியில் வாங்கியிருந்தேன். எவ்ரி நியூ இயர் நாங்கள் வந்து பாண்டிச்சேரி போவோம் மதர் ஆஸ்ரமுக்கு. ஸோ அப்போ வாங்கின ஒரு ரிங் இது. அண்டு எப்பயுமே டெய்லி வேர் பண்ணியிருக்கிற இந்த கோல்டு இயரிங் பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. எங்கள் பெரியம்மா பொண்ணு எங்கள் அக்காவுக்கு வந்து பாப்பா பிறந்தாங்க. ஸோ அப்பா அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக எங்கள் அம்மா வந்து ரெண்டு செட் ஆஃப் இயரிங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒன்று வந்து ஓகே சுமாராக இருந்தது, இன்னொன்று எனக்கு இந்த காயின் மாடல்லாம் ரொம்ப பிடிக்கும். காசு மாலை இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ லைஃப்பில் வந்து நான் காசு மாலை கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கணும், அண்ட் இன்னும் அது வந்து வாங்கலை, பட் கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கிடுவேன். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இயரிங். இயரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், நீங்கள் பாப்பா கொடுக்காதீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வாங்கின ஒரு கம்மல். காது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அதனால் பெரிய கம்மல்லாம் வந்து போட்டால் எனக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ எனக்கு இந்த குட்டி கம்மல் ரொம்ப 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 பிடிக்கும். கீழே அந்த மூணு முத்து வச்சு பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட். நெக்ஸ்ட்டு என்னோட கம்மல் வந்து, இது நீங்கள் வீடியோஸில் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஜென்ரலாக இன்னொரு யூஸ் பண்ணுற ஒரு இயரிங். ஸோ இந்த மாதிரி ட்ராப் இயரிங், இந்த மாதிரி மாடல்லாம் நீங்கள் பார்க்கணும், கொஞ்சம் காஸ்டிங் மாடல்ஸ், அதே மாதிரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முஸ்தஃபா டீ நகரில் போய் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் எங்கள் அம்மா எனக்காக அங்கே தான் வாங்கினாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. என்னோட ஃபேஸ்க்கு வந்து ஆக்சுவலாக பெரிய இயரிங்ஸில் வந்து செட் ஆகாது டெய்லி வேர்க்கு. ஸோ இந்த மாதிரி குட்டியாக போட்டால் நல்லா டீசெண்டாக அழகாக இருக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது, ஆனால் எனக்கு வந்து இது தூக்கி போட மனசே வரல. எனக்கு வந்து இதை ஃபைன் இதை போட்டுட்டு வேறு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னாலும் எனக்கு வந்து மனசு வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அவுடேட்டட் மாடல் பட் கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும். இதுவும் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அண்டு இது வந்து ஆக்சுவலாக என்னோடய ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தவங்க எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கேன், ஜஸ்ட் லைக் அ மெமரி. ஏன்னா எனக்கு நான் இப்போது அந்த ஃபங்க்ஷன் போது நான் எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் எதுவுமே என்கிட்ட இல்லை, இது தான் இருக்குது. ஸோ இதை நான் வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ரொம்ப க்யூட்டான ஹூக் பேட்டர்ன் கமல். ஸோ இந்த கமலுக்கு வந்து ஆக்சுவலாக இதே ரவுண்ட் ரவுண்ட் டிசைனில் வந்து நார்மலாக இந்த பிரேஸ்லெட் அண்ட் இது இருக்கும் இல்லையா, உருட்ட செயின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான், அதே பேட்டர்னில் ஆக்சுவலாக செயின் அது எங்கள் மம்மி வீட்டில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கும். அண்ட் ஹூக் மாடல் லைட் வெயிட் ஜுவல்லரி, இது கூட நான் வந்து முஸ்தஃபாலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ட்ராப் மாதிரி ரொம்ப க்யூட்டாக டீசெண்டாக இருக்கும். இதுவும் காதில் குத்தாது, ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். நைட்டு தூங்கும் போதெல்லாம் போட்டால் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஸோ இதை வந்து எப்போயாவது அந்த செட்டை நான் போட்டேன்னா அதோட சேர்த்து போடுவேன். நெக்ஸ்ட் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் வந்து இந்த இயரிங். இது வந்து எங்கள் அம்மாவோட இயரிங், எனக்கு நான் போட்டு காமிச்சேன், எங்கள் அம்மாவுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கம்மல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பவழம்ல இந்த பின்னாடி அந்த ஸ்லைடு இருக்கு இல்லையா, அதை நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இந்த கம்மல்லாம் என் காதுக்கு பத்தவே இல்லை, ரொம்ப பெருசாக இருந்தது அந்த டயலா, அந்த ரவுண்டு ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அதுக்காக நான் வந்து இது வச்சுருக்கேன். இந்த பட்டன் போட்டாலும் என்னோடய காதுக்கு பின்னாடி இது ரொம்ப அசிங்கமாக தெரியும். ஸோ திருக்காணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்லைடு, இது வந்து இந்த மாதிரி ரிமூவபிள் மாடல், இது எல்லாருக்கிட்டையும் ஜென்ரலாக இருக்கும்னு. இது வந்து நான் பார்த்தது கிடையாது, ரொம்ப யூனிக்காக நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ எனக்கு பிடிச்சிது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஏஜ்டு பீப்புள் போடுறது அப்படின்லாம் சொன்னாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஆன்டிக்காக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கிட்டேன். ரெட் கமல் வந்து நம்ம எல்லா சல்வார்ஸ் சுடிதார்ஸ் ஈவன் ஃபார் மாடர்ன் ட்ரெஸ் கூட சில நேரத்தில் வந்து நல்லா அழகாக செட் ஆகும், நம்ம வந்து பேர் பண்ணி போடுற விதத்தை பொறுத்து இருக்குது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக எப்பயுமே இது கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இது என்னோட நெக்ஸ்ட் ஆல் டைம் ஃபேவரட், ரொம்ப கிளாஸி எலைட் லைட் வெயிட் ஜுவல்லரி. இதுவும் வந்து முஸ்தஃபாலேருந்து தான் வாங்கியிருந்தோம். இது ரொம்ப யூனிக்கான ஒரு மாடல். ஸோ ஸ்டார் மாடலில் இந்த மாதிரி மூணு ட்ராப் வரும், இந்த மூணு ட்ராப்பும் வந்து கொஞ்சம் அன்இவனாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு மேக்ஸி ட்ரெஸ், சல்வார், சுடிதார் எல்லாத்துக்குமே வந்து இந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பின்னாடி வந்து திருகாணி பேட்டர்ன்.
ஸோ இந்த திருகாணி மட்டும் என்னென்னா கோல்டில் எப்பயுமே ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க, அதனால பயங்கரமாக குத்தும். ஸோ தூங்கும் போது வந்து கண்டிப்பாக இது வந்து போடவே முடியாது. பட் இது வந்து போட்டோம்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஜூம் பண்ணுறேன். இந்த மாடலும் நான் வந்து அடிக்கடி வீடியோஸ் இல்லைனா வெளியில் போகிறதுக்கு எங்கனாலும் நான் இது வந்து வேர் பண்ணிப்பேன். சிம்பிளாக ஒரு கோல்டு செயின் போட்டு இது போட்டால் கூட ரொம்ப நிறைவாக இருக்கும். எனக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்னா ஜிஆர்டியில் விட முஸ்தஃபாவில் வந்து கொஞ்சம் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஃப்ளெக்ஸியான பிளான்ஸும் அவங்க வச்சுருக்காங்க. ரொம்ப கான்ஸ்டண்ட்டான எல்லா தமிழ் பெண்கள் எல்லா சவுத் இண்டியன்ஸ்கிட்டையும் இருக்கக்கூடிய ஜிம்கி. ஸோ இந்த ஜிம்கி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இது எப்பயுமே வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக ரொம்ப பத்திரமாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரியானாலேருந்து வாங்கினது. இது ஆக்சுவலாக வந்து பாக்ஸ்க்காக நான் எல்கேஎஸ் வச்சிருக்கேன். பட் இது வந்து ஜிஆர்டி ஓரியானா கலெக்ஷன்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. மாதிரி ஒரு கிராண்ட் லுக் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து எமரால் ஸ்டோன் மாதிரி இல்லை, அந்த எமரால் கிரீன் கிடையாது. பட் ஒரு மாதிரி ஒரு டோக்காய்ஸ் ப்ளூ அண்ட் க்ரீன் கலந்த ஒரு ஷேட், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. வந்து ஆக்சுவலாக அந்த செட்டோடு வந்தது, அது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது. ஸோ இதே மாதிரி பெண்டன்ட் அண்ட் இயரிங் செட் நாங்கள் வந்து இயரிங்ஸ் மட்டும் கேட்டு வாங்கினோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். பேக் சைடு வந்து இந்த மாதிரி அந்த திருகாணி மாடல் தான். இது ரொம்ப குத்தும் காதில். இது டெய்லி வேர் கிடையாது, பட் என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸில் இதுவும் ஒன்று. வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக போட்டாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சம்வேர் அரவுண்ட் 16-22% வரைக்கும் வேஸ்டேஜ் இருந்தது. ஃபைனலி என்னோடய காலேஜ் டைமில் நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு செயின் அண்ட் காலேஜ் அண்ட் இதுக்கு அது பேர் என்னது, காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் போகும்போதுலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு செயின். இது சில்வர் செயின். என்னோடய தம்பி ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு எனக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தது சில்வர் செயின் வித் இந்த சில்வர் பெண்டன்ட். ப்ராமிஸ் பண்ணியிருந்தது நான் ரொம்ப பத்திரமாக எப்பயுமே வச்சுப்பேன்னு, இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். இன்னொரு ப்ரெஷியஸான செயின், இது அம்மா வாங்கி கொடுத்தது, இது ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது செயின். இது நான் காலேஜ் படிக்கும் போது வீட்டில் அம்மா அப்பா வாங்கி கொடுத்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பெண்டன்ட். இது வந்து ஆக்சுவலாக இந்த ஃப்ளவர் ப்ரேஸ்லெட்டுக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் கழித்து எனக்கு வந்து இது கிஃப்ட் பண்ணாங்க. இதுவும் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ். ஆக்சுவலாக எங்களுடைய 3rd year நினைக்கிறேன், ஆமாம், எங்களோட 5th year லவ் ஆனிவர்சரிக்கும் சேர்த்து இது வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. சப்போஸ் இதெல்லாம் வந்து அவுடேட்டட் இல்லை பழைய மாடல் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா வந்து ரீசெண்டாக நான் எந்த விதமான ஒரு ஜுவல்லரியும் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் கூட எப்போ போல் காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, பேக்கிங்லேருந்து எல்லாமே பண்ணணும். ஃப்ரைடே வரைக்கும் எப்படி தாக்கு பிடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ தட்ஸ் இட். எங்களோட வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு. அண்ட் ஈவன் நான் வந்து சண்டே நைட்டு ஒரு 8:00 அந்த மாதிரி லைவ் வந்திருந்தேன். ஸோ அதனால் என்னால் வந்து ஃபுல்லாக ஒரு ஃபுல் டே என்னால் கண்டினியூஸாக ஒரு வ்ளாகாக எடுக்க முடியல. பட் ஹாப்பி இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணது. இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம்.